எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் முடிவெடுக்காத நிலையில் இபிஎஸ் முக்கிய ஆலோசனை. நாளை காலை 9 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கும் ஏற்பாடு. வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற விவகாரத்தில் நயன்தாரா விக்னேஷ்வன் விதிமீறலில் ஈடுபட்டதாக தகவல். பதிவு திருமணம் தொடர்பாகவும் விசாரணை நடத்த சுகாதாரத்துறை திட்டம். 24 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நாளை தேர்தல். சோனியா குடும்பம் சாராத மல்லிகார்ஜுன கார்கே, சசிதரூர் இடையே நேரடி போட்டி. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,95,000 கன அடி நீர் வெளியேற்றம். சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் உபரி நீர் திறப்பால் கொள்ளிடம் ஆற்றிலும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். காவிரி கொள்ளிடம் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கண் அறுவை சிகிச்சை. டெல்லி ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை என குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல். பள்ளி மாணவர்களுக்கு நாளை முதல் 3 நாட்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. ஹிந்தி தான் அலுவல் மொழி என்பது தொடர்பான நாடாளுமன்ற குழுக்களின் பரிந்துரைகளை நிராகரிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஹிந்தி திணிப்பை கைவிட்டு ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய பிரதமருக்கு வேண்டுகோள். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எழுதிய தடையொன்றுமில்லை புத்தகம் வெளியீடு. கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெளியிட்டார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரே நேரத்தில் 75 மத்திய அமைச்சர்கள் வருகை அமைவது இதுவே முதன்முறையாகும். தமிழ்நாட்டின் நலனில் பிரதமர் தனி அக்கறை செலுத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. சென்னை பரங்கிமலையில் ஓடும் ரயில் முன் தள்ளி கல்லூரி மாணவி சத்யஸ்ரீ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கொலையாளி சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு. ரயில் முன் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட மாணவி சத்யஸ்ரீ ஏற்கனவே கொலையாளி சதீஷால் மிரட்டப்பட்டு தாக்கப்பட்ட நிலையில் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சென்னை மாம்பலம் மற்றும் புனித தோமையார்மலை காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார் ஆவணங்களை பெற்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை. பரங்கிமலை மாணவி கொலை வழக்கில் கொலையாளி சதீஷ் மீதான முந்தைய வழக்கு விவரம் வெளியீடு. மாணவியை கல்லூரிக்கு வெளியே தாக்கிய வழக்கில் சதீஷ் மீது வாய் தகராறு செய்ததாக மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவு. சேலத்தில் சமையல் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு 3 வயது குழந்தை உட்பட 6 பேர் காயம். ஆட்சியர், மேயர், சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆறுதல். ஒட்டப்பிடாரம் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தை இரும்பு கம்பியால் அடித்து கொலை. மகள், மனைவி மற்றும் மகளின் காதலன் கைது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி விநியோகமா? பியூஷ் கோயல் குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மறுப்பு. இந்திய ரூபாயின் மதிப்பு சரியவில்லை, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்கிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி குறித்த கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். பிரச்சனை நீடிப்பதால் தேவர் தங்க கவசம் இபிஎஸ், ஓபிஎஸ் என இருதரப்பிடமும் ஒப்படைக்கப் போவதில்லை. தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனால் நடராஜன் பேட்டி. 260 கோடி ரூபாய் மதிப்புடைய விமானம் வைத்துள்ளாரா ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார்? ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொய் என திட்டவட்ட மறுப்பு. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த 12 வயது சிறுமி. பள்ளி செல்லும் சிறுமியை ஏமாற்றிய ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் கைது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊழியர்களுக்கு கார், பைக்குகளை பரிசு. திடீர் சர்ப்ரைஸ் அளித்த ஜுவல்லரி நிர்வாகம். தேனி மாவட்டம் போடி அருகே பெரியாற்று கோம்பையாற்றில் குளிக்கச் சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி பலி. உறவினர் வீட்டிற்கு விருந்திற்கு வந்திருந்த நிலையில் ஆற்றில் நீராட சென்று புதுமண தம்பதியர் பலியான பரிதாபம். டேட்டிங் குறித்து சிறுமிக்கு அறிவுரை வழங்கிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இணையதளங்களில் வேகமாக பரவும் வீடியோ காட்சி.